ராமநாதன் சார் எனக்கு கூட பிறந்த கதை அண்ணன். அன்னைக்கு அவர் திருவல்லிக்கேணிக்கு டிஃபார்ம் படிச்சுட்டு ஒரு இதாக வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய திறமைக்கு வழிகாட்டியாக இருந்தால் நான் குமுதத்துக்கு வந்தேன், நான் மாறி போனேன். என்ன அவர் மாதிரி ஒரு அருமையான ஆளே பார்க்க முடியாது. அண்ணன் இடையில என்ன முடியலன்னு யாருக்கும் சொல்லணும்னா உடம்பு முடியல, சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா சின்ன ட்ரீட்மெண்ட்டார். அருணன்கிறது என்னுடைய பேர். நான் அகில இந்திய சிவாஜி மன்றத்தினுடைய ஆர்கனைசர் அமைப்பாளராக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் டைரக்டர் ராமநாராயணன் கூட எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷ பழக்கம் எனக்கு உண்டு. அவரை மாதிரி திரைப்பட உலகத்தில் நேர்மையும் நியாயமும் உள்ள ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது. அவர் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம், அதையும் யாராருமே வந்து மீற முடியாத ஒரு உண்மையை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். எளிமை, இனிமை, பண்பாடு, ஒரு தமிழனுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டு ராமநாராயணன் தான். அவருடைய படமே நமக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆக ராமநாராயணனுடைய இழப்பு தனிப்பட்ட குடும்பத்துக்கு மட்டுமில்லை, அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமில்லை, தமிழ் திரையுலகத்திற்கே வந்து மீட்க முடியாத ஒரு இழப்பாக அமைஞ்சு விட்டது தான் சோகமாக இருக்குது. ஒரு முக்கியமான மேட்டரை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரணும். நடிகர் திலகம் சிவாஜி சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்தது அதே ஆஸ்பத்திரியில் தான் டைரக்டர் ராமநாராயணனையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. நான் நினச்சேன் நடிகர் திலகம் மாதிரி அவர் குணமாகி நல்லபடியாக திரும்பி வருவார். நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது நடக்காமலே போனது எங்களால் மறக்க முடியாத ஒரு சோகம்.